வணக்கம். இன்றைக்கி மங்க இலத்தில் வந்து வாழைத்தண்டு வச்சு கடலப்பருப்பு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கேன். வாங்க அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வாழைத்தண்டு கூட்டுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். பாருங்க, வாழைத்தண்டை நார் எடுத்துகிட்டு இது மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். இது மாதிரி நாரெல்லாம் எடுத்துடணும் சுத்தமாக. இது வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு இது ரெண்டும் சரிசமமாக எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிறேன். இதில் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பெருங்காயத்தூள், வரமிளகா ரெண்டு, கடுகு உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனு, உப்பு தேவைக்கேற்ப, ஆயிலு, இது அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், ஜீரகம் ஒரு ஸ்பூனு, பச்சை மிளகாய் 3 வச்சுருக்கேன். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த குக்கரில் பருப்பை போட்டோம். ரெண்டு பருப்பும் கலந்து போட்டு செஞ்சும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இதிலே கழுவி வச்சுருக்க வாழைத்தண்டையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக ஊற்றக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா தண்டுலேயே தண்ணி இருக்கும். அதனால் பருப்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, தண்டு பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அதை அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துடலாம். இப்போ அதிகம் தண்ணி ஊற்றக்கூடாது, இதே போதும். ஏன்னா கூட்டுங்கிறதுனால அதிகமாக தண்ணி வைக்கக்கூடாது. இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். லைட்டாக கொதி வரட்டும், அப்புறம் தாளிச்சிடலாம். பாருங்க, லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ இறக்கிட்டு தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்க 2 கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துருக்கேன். போட்டுடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதிலே வரமிளகாய், இது வந்து பெருங்காயத்தூள் போட்டுடலாம். தடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட்டில் கொட்டிடலாம். இப்போ தாளிச்சதில் கொட்டிடலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுடலாம். போட்டுட்டு இப்படி கலந்து விட்டுடலாம். பாருங்கள், வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குது. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாழைத்தண்டு வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த மாதிரி வாழைத்தண்டு கூட்டாவோ இல்லை வாழைத்தண்டு பொரியலாவோ செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.